வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். அடுத்த ஹாஃப் அன் அவர் சினிமாவில் நடக்கிற சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போலாம் தமிழ் சினிமாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த டைமில் மட்டும் அதை செலிப்ரேட் பண்ணாமல் 10 இயர்ஸ்க்கு அப்புறமா 25 இயர்ஸ்க்கு அப்புறமா 50 இயர்ஸ்க்கு அப்புறமாவும் அந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் தியேட்டர்ஸில் ரீரிலீஸும் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட தமிழ் சினிமாவில் எந்த மாதிரியான படங்கள்லாம் உருவாயிட்டிருக்கு அப்படிங்கிறத ஹேஷ்டேக் காலிவுட் அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஹேஷ்டேக் அஜித். அஜித்தோடைய அப்கமிங் ஃபிலிம் நேர்கொண்ட பார்வை August 8 வந்து ரிலீஸ் ஆக போகுது. டைரக்டர் H. Vinod தான் இது வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. போனி கபூர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறமா H. Vinodோடைய அடுத்த படம் பண்ண போகிறதாகவும் அதையும் போனி கபூர் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாகவும் நியூஸ் வந்திருக்கு. அந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா September 1 ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த படத்தில் ஜான்வி கபூர் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க, அஜித்துக்கு ஆப்போசிட்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரில். ஸோ இது வந்து அவங்களுடைய தமிழ் டெப் இருக்கும். சோ இந்த ப்ராஜெக்ட் பத்தி மற்ற டீடைல்ஸ் எல்லாமே கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஹேஷ்டேக் விஜய். பிகில் படத்தில் விஜய் வந்து டியூவல் ரோல் ப்ளே பண்ணுறாரு. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு உமன் எம்பவர்மெண்ட் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன் படி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோகன் ராஜா சப்ஜெக்டில் வந்து விஜய் நடிக்க போகிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கோமாலியோட ப்ரெஸ் மீட்லேயும் ஜெயம் ரவி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மோகன் ராஜா அண்ட் விஜய் 2 பேருமே வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக ஒரு ரைட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அண்ட் மோகன் ராஜா பார்த்தீங்கன்னா விஜய் ோடைய 65th ஃபிலிம் ஒரு 66th ஃபிலிம் டைரக்ட் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஹேஷ்டேக் ரத்னவேலு. இப்போ ரத்னவேல் தான் இந்தியன் 2 படத்தில் சினிமாட்டோகிராஃபராக வந்து ஒர்க் பண்ண போகிறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரவி வர்மன் தான் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்திருந்தது. அண்ட் இப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா மணிரத்னம் அவர்களுடைய பொன்னியின் செல்வன் படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்னவேலு தான் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யா ராய், சியான் விக்ரம், ஜெயம் ரவி, கார்த்தி, அனுஷ்கான்னு பல பேர் நடிக்க போகிறாங்க. அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஹேஷ்டேக் தனுஷ். மாரி 2 தான் வந்து தனுஷ் அவர்களுடைய லாஸ்ட் ரிலீஸ். அண்ட் அதுக்கப்புறமா வெற்றிமாறனோட அசுரன் படத்தில் நடிச்சிட்ருக்காரு. அண்ட் துரை செந்தில்குமாரோட பட்டாஸ் படத்துலையும் நடிச்சிட்ருக்காரு. அசுரன் பார்த்தீங்கன்னா வேங்கை அப்படிங்கிற ஒரு நாவல் பேஸ் பண்ணின ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். அண்ட் பட்டாஸ் வந்து ஒரு டபுள் ஆக்ஷன் மாஸ் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம். இந்த படம் மட்டும் இல்லாமல் சில லைனப்ஸும் தனுஷ் அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராம்குமார் டைரெக்ஷனில், மாரி செல்வராஜ் டைரெக்ஷனில், அதுக்கப்புறம் செல்வராகவன் டைரெக்ஷனில் பல படங்களில் வந்து அவர் நடிக்க போகிறத ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அண்ட் இப்போ பாலிவுட்ல ஒரு பெரிய ஹிட்டான ஆர்டிகிள் 15 படத்தோடைய தமிழ் ரீமேக்ல தனுஷ் நடிக்க போறதாவும் இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பட் இது எதுவுமே அஃபிஷியலா அந்த டீம் கிட்ட இருந்து வரல. ஸோ அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம எதிர்பார்க்கலாம். சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது அதோடைய ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே இப்போ ரொம்ப வெளிப்படையாக வந்துருச்சு. ஸோ அப்படிப்பட்ட சோஷியல் மீடியாவில் அடுத்ததாக என்னென்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் வைரலாக இருக்குது அப்படிங்கிறத ஹேஷ்டேக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதியோட கடைசி ரிலீஸ் பார்த்தீங்கன்னா சிந்துபாத். அந்த படத்தை வந்து அருண் குமார் டைரக்ட் பண்ணியிருந்தார். அண்ட் அடுத்ததாக வந்து விஜய் சந்தர் டைரக்ஷனில் சங்க தமிழன் படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக முத்தையா முரளிதரன் அவர்களோட பயோபிக்ல இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை 7 Screen ஸ்டுடியோ லலித் குமார் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்தோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா துக்ளக் தர்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை டெல்லி பிரசாத் டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் இப்போ வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன் படி அதித்தி ராவ் ஹைதரி தான் வந்து இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டேக் ஜெயம் ரவி. ஜெயம் ரவியோட அடுத்த ரிலீஸ் பார்த்தீங்கன்னா கோமாளி. இந்த படத்தை வந்து பிரதீப் ரங்கநாதன் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பயங்கர வைரலாக சோஷியல் மீடியாவில் போச்சு. அண்ட் இந்த படம் 15 August ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை தொடர்ந்து டைரக்டர் லக்ஷ்மன் டைரக்ஷனில் ஒரு படத்தில் வந்து நடிக்க போகிறாரு. அந்த படத்துக்கு நிதி அகர்வால் தான் வந்து ஃபீமேல் லீடாக நடிக்க போகிறாங்க. அந்த படத்துக்கு வந்து டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு. இப்போ இந்த படத்தோடைய 2nd ஸ்கெடியூல் ஷூட்டிங்கை சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹேஷ்டேக் கென்னடி கிளப். கென்னடி கிளப் படத்தை வந்து சுசீந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோடைய டைட்டில்லே வந்து தெரியுது இது வந்து ஒரு உமன் கபடி டீம் பற்றின ஒரு ஸ்டோரி. இந்த படத்தில் சசி குமார், பாரதி ராஜா, சமுத்திர கனி, சூரி இவங்க எல்லாருமே இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸில் நடிச்சிருக்காங்க. டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் ஒரு ஃபுல் ஆன் ஃபுல் எனர்ஜெட்டிக்கான ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் சீன் என்டர்டெயின்மெண்ட் தான் வந்து தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. August 15 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. Hashtag Sumo. Shivaoda Kadasi release 2018 la pathina Tamil Padam 2.0. In the Partha C.S. Amudan than direct Panirkare. In the Partha Kaprama, in the Varshatla Avrode first Padam release Akapoda, Adan Sumo. In the Padam or comedy movie Ada Erikapode. In the Partha, Wales Film International than the produced Panirkanga and Horseman when the direct Panirkanga. In the Partha Mudal Morea, Shiva than the screenplay and dialogues Edirkare and Rajiv Menanda than the camera handle Panirkare. Nivas K. Prasanna music composed Panirkare and Priya Ananda Shiva Kaparan Nadichirukanga. In the part of the first look poster release Panirkanga. Hashtag Market Raja MBBS. Director Charan direction la Market Raja MBBS padam seekrama release agapodu. Indha padathila vandu Arav dhaan vandu hero va nadichirukkaru and avangaloda sendu Radhika Sharat Kumar Kavya Thappar Nikisha Patel ivangala important characters la nadichirukanga and indha padathoda teaser vandu konja naalikku munadi release aachu so idu paakumbodhe or masala film ah irukum abindru or edirpaarpu irukku. Indha padathoda first single Dada yerkanve release aayirundhathu and ipo second single um release pannirukanga. Indha padathukku Simon K King dhaan vandu music compose pannirukkaru. இப்ப Tamil audience பாத்தீங்கன்னா தமிழ் films மட்டும் இல்லாம மத்த language filmsயும் வந்து celebrate பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில மலையாளத்துல இப்ப ரீசன்ட்டா ரிலீஸ் ஆன உயிரே, தெலுங்குல வந்து ரீசன்ட்டா ரிலீஸ் ஆன ஜெர்சி இது எல்லாமே தமிழ்நாட்டிலயுமே சூப்பர் ஹிட் அப்படினு சொல்லலாம். சோ அப்படிப்பட்ட மத்த languagesல என்னென்ன படங்கள்லாம் இப்ப உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கறத #அக்கம்பக்கம்ல பாத்துடலாம். அக்கம்பக்கம்ல நம்ம முதல்ல பார்க்க போறது #Saho the game. பிரபாஸ் உடைய அடுத்த ரிலீஸ் பாத்தீங்கன்னா சாஹோ. இந்த படத்துல ஸ்ரத்தா கபூர் தான் வந்து ஃபீமேல் லீடா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை சுஜித் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல அருண் விஜய், ஜாக்கி ஷ்ராஃப் இவங்கலாம் வந்து குரூஷியல் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி மதி ஹேண்டில் பண்ணிருக்காரு and ஸ்ரீகர் பிரசாத் எடிட்டிங் பண்ணிருக்காரு. இது வந்து ஒரு ஆக்ஷன் பேக்ட் ஃபிலிமா இருக்கும் அப்படினு சோஷியல் மீடியால இந்த படத்தை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் and எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு and இந்த படம் ஆகஸ்ட் 30th release agapodhu. #Yash. KGF chapter 1 உடைய success கப்புறமா KGF chapter 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன் படி இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா டைரக்டர் பூரி ஜெகநாத் வந்து அடுத்ததா யஷோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறதா சொல்லிருக்காங்க and அந்த படத்துக்கு டைட்டில் வந்து ஜனகன மன அப்படினு டென்டேட்டிவா வச்சிருக்காங்க. And KGF chapter 2 ஓட ஷூட்டிங் முடிச்சிட்டதாகவும் அடுத்ததான் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டதாகவும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பட் ஆஃபிஷியலான கிளாரிஃபிகேஷன்ஸ்க்காக நம்ம கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். பக்கம்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது #MissionMangal. அப்கமிங் பாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான் மிஷன் மங்கள். இந்த படத்தை வந்து ஜகன் சக்தி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஒரு ஹியூஜ் காஸ்ட் அண்ட் க்ரூவே இருக்குன்னு சொல்லலாம். அக்ஷய் குமார், வித்யா பாலன், தாப்சி பன்னு, நித்யா மேனன், சோனாக்ஷி சின்ஹான்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு புது சாங் ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏ சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோப் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் சேர்ந்து தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் அமித் திரிவேதிரி பண்ணியிருக்காரு அண்ட் ரவி வர்மன் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் நிகழ்ச்சியில வந்த எல்லா அப்டேட்ஸும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். இதே மாதிரி சூப்பரான ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் நிகழ்ச்சியில அடுத்து தான் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then it's me Swatishtha signing off.